லூக்காயின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 28 வசனம் இவ்வண்ணமாய் கூறுகிறது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தேவதூதன் அதை செய்தான். இப்பொழுது ஏஞ்சல் டிவி அதையே செய்து கொண்டிருக்கிறது. அந்த தேவதூதன் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை குறித்து அறிவித்தான். இந்த தேவதூதன் அதாவது ஏஞ்சல் டிவி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற லட்சோப லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த டிவி ஆசீர்வாதமாக அமைந்துள்ளது. சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களையும் அவரோட கூட இருக்கிற மற்ற அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் என்பதில் எவ்வளவேனும் ஐயமில்லை. 10 ஆண்டுகள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்து வருகிற 10 ஆண்டுகளும் பல ஆண்டுகளும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேயானால் இன்னும் பல கோடி மக்களுக்கு இந்த ஏஞ்சல் டிவி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். I pray and wish and even bless this Angel TV that the next decade would be more blessed decade, so that it would be a source of inspiration and blessing to many more millions around the world. God bless you. Angel TV, 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 TV,